de ondas y pecho arriba las manos, cabacho moreno penetra tu... Hi guys, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஒரு அடையாளம், அதாவது இலங்கை குடிமகன் சொல்றதுக்கு ஒரு அடையாளம் அவர் காட்டுப்படுத்தணும்டா அவருக்கு தேவையான ஒரு விஷயம் தான் வந்து NIC, அதாவது இலங்கையை தான் சேர்ந்தவர்ங்கிறது அவர் அடையாளப்படுத்துறதுக்காண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு, ஒரு அடையாள அட்டையை சொல்லக்குள்ள இந்த NIC சொல்லலாம். NIC நேஷனல் ஐடென்டி கார்டு. ஸோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா, ஒரு NIC ஐடி, அதாவது NIC உங்களுக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும், யார் யாரெல்லாம் இந்த NIC எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு NIC தேவைப்படுதுண்டா, கீழே நான் சொல்ல போற விஷயத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு NIC எடுத்துடலாம். ஸோ NIC எடுக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் தான். முதலாவது வந்து அவர் இலங்கை பிரஜையா இருக்கணும், அதாவது அவர் இலங்கை பிரஜையா இருந்தா மட்டும்தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் NIC கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து 16 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 16 வயதுங்கிற சொல்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், 18 வயசு ஆயிருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தேசிய அடையாள அட்டை கிடைக்கும்னு சொல்லி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்ன சொன்னா, 16 வயதானாலே போதும் அவருக்கான தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. ஸோ இந்த வீடியோல நாம எப்படி அந்த NIC எடுக்கலாம்ங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ NIC அப்ளை பண்ண போறோம்னு சொன்னா என்னென்ன தேவைகள், ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே சொல்றது படிமுறை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இலகுவா எங்க யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் சொன்னா, பக்கத்துல இருக்கிற இலகுவானாக்கள் 3 பேர், அவங்கள தாண்டி என்ன கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்க இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது வந்து GS கிராம சேவர், உங்களோட ஏரியாக்கு பொறுப்பான கிராம சேவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா அவர் உங்களோட NIC அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து கூட நீங்க வாங்கிக்கொள்ளலாம். அதை தாண்டி இப்ப நீங்க மலையகத்தை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னு சொன்னா, மலையகத்துல தோட்டப்பகுதியில தோட்டம் செய்யக்கூடியவரா இருந்தீங்கடா, நீங்க ஒரு NIC வேணும்னு சொன்னீங்கடா, உங்களோட எஸ்டேட்டுக்கு பொறுப்பான அந்த எஸ்டேட் அதிகாரிட்ட கூட இந்த NIC அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து கூட நீங்க வாங்கிக்கொள்ளலாம். இதே ஒரு பாடசாலை மாணவனா இருந்தா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஓயல் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி அவர் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்காண்டி அவருக்கு NIC தேவைப்படுது. அதனால ஒரு பாடசாலை மாணவனா இருந்தா பாடசாலை மூலமா கூட NIC அப்ளை பண்ண முடியும். சோ NIC பாடசாலை மாணவன் எங்க இருந்து பெறலாம் சொன்னா, உங்களோட ஸ்கூல் அதிபர்ட்ட இருந்து நீங்க NIC ஃபார்ம் பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி வேற யார்கிட்ட பெறலாம்னு பார்த்தா, NIC ஃபார்ம், அதாவது இந்த NIC வழங்குற ஆட்பதிவு திணைக்களத்துக்கு, அதாவது கொழும்புல இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், ஏன்னா அங்கதான் அந்த ஆபீஸ் இருக்கு. நான் ஆபீஸ்ல லிங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல போன பாக்கலாம். சோ அங்க நீங்க போனீங்க கூட அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தது பிறகு அதை நிரப்பணும். அதை நிரப்பி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து கீழே நான் சொல்ல போற அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க சேர்த்து அதில் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு NIC வந்துடும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பேர்த் சர்டிபிகேட், அதாவது நீங்க இலங்கையில தான் பிறந்தீங்க என்று உறுதிப்படுத்துறதுக்கான உங்களுக்கு பிறக்கக்குள்ள தரக்கூடிய அந்த பிறப்பு சான்றிதழ் தான் ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. இதுல ரெண்டு பிரிவு இருக்கு, அதாவது 50 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆள் வந்து, ஏன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து 2010 அப்டேட் பண்ண விஷயங்கள், அதாவது 2010 பொறுத்த வரைக்கும் 50 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆள் வந்து கட்டாயம் அவர் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு NIC தேவையான அவர் சமர்ப்பிக்க வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பேர்த் சர்டிபிகேட். சோ அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் பேர்த் சர்டிபிகேட் எப்படி அவர் கட்டாயம் இலங்கையில பிறந்தவராக இருந்தா அவருக்கு இருக்கும், சோ அவரை சமர்ப்பிக்கலாம். ஆனா 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு பேர்த் சர்டிபிகேட் இருக்குமான்னு பார்த்தா நிறைய பேருக்கு இருக்காது, ஏன்னா பழைய காலமா இருந்திருக்கும், 1950-60 அப்படி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பேர்த் சர்டிபிகேட் இருந்திருக்காது. சோ அப்படி உங்களோட பேர்த் சர்டிபிகேட் இல்லாட்டி என்ன செய்யலாம், சோ அவங்க செய்ய வேண்டிய இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அவர் இலங்கை நாட்டு பிரஜைன்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்காண்டி அவர் சத்திய கடதாசி ஒன்று கொடுக்கணும். சத்திய கடதாசியோட சேர்த்து அவர் மேலதிகமா அவர் இலங்கை நாட்டு பிரஜைன்னு காட்டுறதுக்காண்டி 2 ஆவணங்கள் அவரை எக்ஸ்ட்ராவா சமர்ப்பிக்க வேண்டி வரும். சோ பேர்த் சர்டிபிகேட் 50 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவங்க டிரெக்டாவே அவங்க பேர்த் சர்டிபிகேட் சமர்ப்பித்தாலே போதும். ஆனா இதே 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆளை இருந்தா அவர் பெஸ்டா அவர் பேர்த் NIC அப்ளை பண்றான்னு சொன்னா அவர் சத்திய கடதாசியோட சேர்த்து கட்டாயம் அவர் 2 ஆவணங்கள் சமர்ப்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட், அவர் இந்த பாடசாலையில் இவ்வளவு காலம் தான் படித்தார் என்று நிரூபிக்கிறதுக்காண்டி பாடசாலையால கொடுக்கப்படுற அந்த லீவிங் சர்டிபிகேட் கூட இவர் ஒரு ஆதாரமா கொடுக்கலாம். சோ அப்படியும் அவருக்கு அந்த ஆதாரம் கிடைக்காட்டி அவருக்கு கிடைக்கிற அடுத்த ஆதாரம் வந்து அவரோட பிள்ளையில ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். சோ அதை கூட ஆதாரமா கொடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த பிள்ளையை கூட இவ்வளவு காலத்துலதான் இங்கதான் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆதாரமா கொடுக்கலாம். அதையும் தாண்டி அவர் வந்து வெளிநாட்டு பிரஜையா இருந்து இலங்கைக்கு வந்து இலங்கை பிரஜையா மாறி இருந்தாருண்டா, இலங்கை பிரஜையின் அனுமதிச்ச அந்த குடியுரிமை சான்றிதழ வந்து கூட இவரை ஒரு ஆவணமா சமர்ப்பிக்கலாம். சோ அது இல்லாம இவர் எஸ்டேட் தொழிலாளியா இருந்தார், ஏன்னா இவங்களுக்கு
எஸ்டேட் தொழிலாளி இருக்குன்னு சொல்லி சனிப்பட்டையா சொல்லியிருக்காங்க. சோ இவர் இலங்கை எஸ்டேட் தொழிலாளியா இருந்தா எஸ்டேட் அதிகாரியால வழங்கப்பட்ட அவர் அந்த காலத்துல எஸ்டேட்ல வேலை செஞ்சாருங்கிறதுக்கான வேலை செஞ்சு விலகினாருங்கிற அந்த விலகல் பத்திரத்தை கூட அவரு சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி அதே எஸ்டேட்ல அவர் சேர்ந்த டேட்டா கூட அவர் ஆதாரமா சமர்ப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லாட்டி அதிகமா அவங்க ஜாதகம் இருக்கும். ஜாதகத்தை கூட என்ன செய்யலாம் சொன்னா பிறந்த இடத்தை பிறந்த திகதியையும் நிரூபிக்க இல்லாட்டி அவருக்கு வழங்கப்பட்ட ஜாதகத்தை கூட ஒரு ஆவணமா அவரை சமர்ப்பிக்கலாம். கேட்டுக்கு பதிலா அவரு நான் மேல சொன்ன அவ்வளவுத்தை இதுல ஏதாவது ரெண்டு அவருக்கு கட்டாயம் சமர்ப்பிச்சாகணும். இதோடு சேர்த்து வேற என்ன தேவைப்பட்டா 5 கலர் போட்டோஸ் அதாவது இந்த கலர் போட்டோ சைஸ் வந்து அது எப்படி பிடிக்கணுங்கிறத நீங்க பக்கத்துல இருக்கிற போட்டோ ஸ்டுடியோக்கு போனீங்கல்ல அவங்களே சொல்லுவாங்க. ஏண்டா இலங்கையில அங்கீகரிக்கப்பட்ட எல்லா போட்டோ ஸ்டுடியோலையும் உங்களுக்கு ஐடென்டிட்டி தேவையான போட்டோஸ் பிடிக்கலாம். சோ அவங்களுக்கு அளவும் சைஸ் அளவும் அது எப்படி முடிக்கணும் எந்த மாடல்ல இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்கள்ட்ட போய் கட்டாயம் நீங்க 5 போட்டோஸ் எடுத்துக்கொள்ளணும். அதோட சேர்த்து நீங்க ஸ்டெம் ஃபீஸும் கொடுத்தாங்க. ஏனண்டா நீங்க போடுற அந்த என்ஐசி வந்து உங்களுக்கு போஸ்டல்ல வரும். அப்ப அந்த போஸ்டல் போஸ்ட் கார்டின்ஸ் வாங்கினா உங்கள்ட்ட இருந்து அந்த முத்திரை காசு கூட வாங்கி எடுப்பாங்க. சோ இவ்வளவு தான் ஒரு என்ஐசிக்கு தேவை. அதாவது என்ஐசி ஒரு ஆளுக்கு தேவைன்னு சொன்னா அவருக்கு தேவையான ஆவணங்கள் ஃபர்ஸ்ட் அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் திரும்பி சொல்ல போனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவர் நிரப்பிக்கணும். அதோட சேர்த்து அவருக்கு பேர்த் சர்டிபிகேட் ஒன்று வேணும். பேர்த் சர்டிபிகேட் சேர்த்து 5 கலர் போட்டோஸ் வேணும். அதோட சேர்த்து முத்திரை காசு வேணும். இந்த நாளும் இருந்தா காணும் நீங்க என்ஐசி எடுக்கலாம். இதை தாண்டி மேலதிகம் என்ன செய்யலாம் அவர் பிறந்த இடம் வந்து வெளிநாட்டை இலங்கை குடியுரிமை குடியாக திணைக்களத்தால் அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து அவர் ஒரு ஆவணம் அவர் சமர்ப்பிக்க வேண்டி வரும். சோ அவர் அவர் சமர்ப்பிக்கக்குள்ளதான் அவர் வந்து இலங்கை பிரஜையின்னு சொல்லி அவருக்கு என்ஐசி வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம சில பெண்கள் என்ன செய்வாங்க ஏண்டா திருமணத்துக்கு பிறகு அவனோட குடும்ப பேர் கணவனின் குடும்ப பேர் கணவனின் பேர் அந்த பரம்பரை பேர் பின்னுக்கு இணைக்க வேண்டி வருவோம். அப்படியான நிலைமையில என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்க வந்து என்ஐசிக்கு நீங்க அப்ளை பண்ணக்குள்ள அவங்க திருமணமான அந்த சான்றிதழ் திருமண சான்றிதழ் என்ன செய்யணும்னு சொன்னா அவன் சமர்ப்பிக்கணும். அதாவது ஒரிஜினல் கோப்பியையும் ஒரிஜினலையும் அதுல கோப்பியையும் என்ன செய்யணும் அவங்க சமர்ப்பிக்கணும். ஒரிஜினல் உங்களுக்கு திரும்பி வந்துடும். சோ கோப்பியை அவங்க வச்சு கொள்வாங்க. அதே மாதிரி வேற என்னத்தை இந்த என்ஐசியில நம்ம இணைக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம தொழில கூட இணைக்கலாம். சோ ஒரு ஆள் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு அவரு அவர் டாக்டர்ங்கிற பதவியை வந்து அவர் என்ஐசியில காட்டணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவரே அவரோட பதவி அதாவது அவர் வேலை செய்யறதை நிரூபிக்கிறதுக்காண்டி ஆக குறைந்தது அவர் அப்ளை பண்றதிலிருந்து 3 மாதம் அவரு வேலை செஞ்சாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரத்தை வந்து அவர் என்ஐசியோட அவரு சமர்ப்பிச்சாகணும். என்ஐசி அப்ளிகேஷனுக்கு போடக்குள்ள அவர் சமர்ப்பிச்சுக்கணும். உதாரணத்துக்கு அவர் டாக்டரா இருக்காரு இல்லாட்டி ஒரு இன்ஜினியரோ யாரோ இந்த மத குருவத்தை வேலை செய்யறேன்னு சொல்லி அவர் சார்ந்த மத குரு அதிகார சபையில அதாவது இலங்கையில அது சார்ந்த அரச மதக்குரு அதிகார சபையில வந்து என்ன செய்யணும்னா அவர் ஒரு நற்சான்றிதழோ சான்றிதழோ வாங்கியிருக்கணும். அவ்வளவுதான் ஒரு என்ஐசி எடுக்கிறதுக்கு தேவையான விடயங்கள். இப்ப நம்ம எல்லா அப்ளிகேஷன் நிரப்பிட்டோம். நம்ம கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, பேர்த் சர்டிபிகேட் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, அதோட சேர்த்து முத்திரை காசு இருக்கு. நாம யார்கிட்ட கொண்டு கொடுக்குறேன் ஒன்றும் கஷ்டமும் இல்லை. நீங்க எங்க இருந்து அப்ளிகேஷனை நீங்க வாங்குனீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு கொடுத்தீங்கன்னா சரி அதை அவங்க ஆட்பதிவு திணைக்கிறதுக்கு அனுப்புவாங்க. சோ அங்க இருக்கிற ப்ரொசஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகு உங்களோட என்ஐசி வந்து உங்களோட வீட்டுக்கோ இல்லாட்டியோ நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த இடத்துக்கோ அது வந்து சேரும். சோ நீங்க போய் கலெக்ட் பண்ணீங்கன்னா சரி குறைஞ்சது மினிமம் 1 மந்த்ல இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களோட கையில உங்களோட என்ஐசி வந்துடும். சோ இவ்வளவு தான் சிம்பிள் ப்ரொசஸ். நிறைய பேருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம் தெரியாம இருக்கும். சோ அதை சொல்லிட்டேன். இன்னொரு டவுட் வரலாம் எல்லாரும் இப்ப நான் சொல்ல கடைசா பாத்தீங்க குறைஞ்சது ஒரு 1 மாசத்துல இருந்து 3 மாதம் சில டைம் 6 மாசம் கூட ஆகலாம். இருந்த சில பேருக்கு உடனடியா தேவைப்படும். அதுக்கு கூட இலங்கையில வசதி இருக்கு. 1 டே ப்ரொசஸ் அதாவது ஒரே நாள்ல என்ஐசி எடுக்க முடியும். இதுக்கு 2003 இருந்து இந்த சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் என்னன்னு சொன்னா ஆட்பதிவு திணைக்களம். அதாவது இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் கொழும்புல இருக்கிற ஆட்பதிவு திணைக்களத்துக்கு போய் நான் ஏற்கனவே சொன்ன அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நேரடியா சமர்ப்பிச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேமெண்ட் ஆகும். சோ அதை நீங்க கட்டி ஒரே நாள்ல கையில வாங்கிட்டு வந்துடலாம். சோ இதுதான் இருக்கிற 1 டே ப்ரொசஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் வேற யாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்தை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.